மயிலாப்பூரில் நடைபெற்ற மயிலை அறுபத்து மூவர் விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் சென்னையில் பிரசித்தி பெற்ற மயிலாப்பூர் கற்பகாம்பால் உடனூரை கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது ஏழாம் நாள் விழாவான ஞாயிறன்று தேர் திருவிழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழா திங்களன்று நடந்தது விழாவில் வெள்ளி விமானத்தில் நாயன்மார்களோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு இதில் அளித்தார் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அறுபத்து மூவர் திருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூர் மந்தைவெளி ராயப்பேட்டை நெடுஞ்சாலை ஆழ்வார்பேட்டை பகுதிகளில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கபாலீஸ்வரர் கோயிலுக்காக நாங்கள் வந்து இருந்து வந்திருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் இயர் நாங்கள் வந்து பார்க்கறது நல்லாயிருக்கு ரொம்ப இப்போ அறுபத்தி மூணுன்ற வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இது அறுபத்தி சிவ சைவ சித்தாந்தத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாள் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஊர்வலமாக வருவாங்க இது தேர் எண்ணிக்கை மறுநாள் நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் இது உலக பிரசித்தி பெற்றது இதுக்கு எங்கேருந்து இல்லாமல் பீப்புள் வந்து மக்கள் வந்து பார்க்க வருவாங்க அவ்வளோ ஒசத்தியானது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்ல உற்சவம் இது